ரோபின்சன், போட்டு பேர் சென்ட் பீட்டர் பால். அந்த போட் ஓனர் என்னோட சேர்ந்து 10 பேர் சேர்ந்து 11 பேராக துளிர் போயிருக்கோம். இப்போ அந்த இதே போட்டு கடல் அடித்து போட்டு உடஞ்சி போய் போட்டு தண்ணிக்கு உள்ளாடி போயிருச்சு. அதுக்கப்புறம் 11 பேரும் 5 லிட்டர் கேன், நிறைய கேன், ஒரு 15-20 கேன் எடுத்துகிட்டு தண்ணியில் நீந்திருக்கோம். 11 பேராடு நீந்தி வந்திருக்கோம். 2 நாள் கழித்து 3 பேர் நைட்டு 3 பேர் இறந்தாங்க. 2 பேரை உடலை எங்களால் பிடிக்க முடியலை. நல்ல அலை இருந்ததுனால எங்களால் பிடிக்க முடியலை. ஒரு ஆள் எங்கள் கையில் கிடச்சிருக்கு. கிடச்சதுனால ஒரு 10 மினிட்டு 15 மினிட்டு கழிஞ்சு அவங்க இறந்துட்டாங்க. இறந்ததுக்கப்புறம் அவங்க உடலை என்ன பண்ணணும், யாராவது இருந்தால் களைஞ்சிருவாங்க. அரசாங்கமாக இருந்தாலும் அப்படி தான் களைஞ்சிருவாங்க. நாங்கள் அவங்க வீட்டுக்கு உயிரை கொடுக்க முடியலை. அதனால் கண்டிப்பாக அவங்க உடலையாவது அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு ஒப்படைக்கணும். அந்த ஒரு எண்ணத்தில் தான் கரைக்கு அவங்கள கொண்டு கரைக்கு நீந்திருக்கோம். நாங்கள் நீந்தி வந்த கேனில் கொஞ்சம் ரோப்பு கயிறு கிடந்திருக்கு. அந்த கயிறு எடுத்து அவங்கள கயிறாக கேனில் கட்டியிருக்கோம், இருக்க கட்டியிருக்கோம், கட்டி நீந்து வந்திருக்கோம். எங்களோட டார்கெட் என்னென்னா, எத்தனை நாளாக இருந்தாலும் இவங்களை கரைக்கு கொண்டு போயிடணும். ஒரு ஸ்மெல்லு நாற்று அடித்தா வேணால் களைஞ்சிடலாம், இல்லைங்கயே கரைக்கு கொண்டு போயிடலாம். இவங்க கூட நம்மளும் இறந்து போகணும், இல்லைன்னா இவங்க பாடியை கரைக்கு கொண்டு போகணும். அவங்க அம்மா அப்பாவை கண்டிப்பாக ஒப்படைக்கணும். அந்த ஒரு டார்கெட்டில் தான் கரையை கொண்டு வந்திருக்கோம். 3 நாள் கழித்து தான் கரைக்கு நீந்திருக்கோம், கரைக்கு வந்து சேர்ந்துருக்கோம். 2 நாள் கழிஞ்சு ஆள் இறந்துருக்கு. 3ஆம் நாள் ஒரு 25 மணிக்கூறு 26 மணிக்கூறு கழிஞ்சு தான் அவங்கள கரைக்கு கொண்டு சேர்த்துருக்கோம். சேர்த்து கல்பனை தீவில் லட்சத்தீவில் கரையாறு இருக்கோம். கரையாறு அவங்கள போஸ்ட்மார்ட்டம் அனுப்புவதற்கு ரெடியாக இருக்கிற டைமில் அரசாங்கம் அங்கே பேட்டி கொடுக்குது. இவங்கள 3 நாள் கழித்து ஹெலிகாப்டரில் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், கல்பனை தீவில் அட்மிட் ஆக்கியிருக்கோம், பாடியை நாங்கள் தான் கொண்டு வந்திருக்கோம்னு அரசாங்கம் பேட்டி கொடுக்குறாங்க. கண்ணு முன்னால் பார்த்துட்ருக்கோம். எங்கள் நாங்கள் அட்மிட் பண்ணுற டைமில் ஒரு 10 கோட்டு வல்லோட போட்டு அங்கே புயலால் ஏறியிருக்காங்க. காற்றாண்டு திரும்ப வந்து ஏறியிருக்காங்க. ஏறியிருக்கவங்க எங்கள் கண்மனை பேட்டி கொடுக்காங்க. இவங்க சொந்த உழைப்பால் யார் கவர்மெண்ட்டு ஒரு ஒத்துழைப்பு இல்லாமல் இவங்கள சாப்பாடு தண்ணி இல்லாமல் இந்த குளிர் காற்றில் இவங்க அலையடி நல்ல பெரிய அலையிலையும் மிஸ் ஆகாமல் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒற்றுமை இருந்ததுனால எல்லாரும் கரைக்கு நீந்து வந்திருக்காங்க. அப்படின்ட்டு எங்கள் வல்லோலையில் இருந்து ஒரு ஆள் பேட்டி கொடுத்துருக்காங்க. அதை கண்ணு முன்னால் பார்த்துட்டு இருக்கோம். அது ஒரு 1/2 hour கழிஞ்சு அது லைவாக ஓடுது. லைவ் மாதிரி அதை எடிட் பண்ணி போடுறாங்க. அரசாங்கம் இவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அரசாங்கத்திலிருந்து நேவி படையும் கப்பல் படையில் அனுப்பி ஹெலிகாப்டரில் இருந்து இவங்கள கரைக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு அரசாங்கம் பேட்டி கொடுக்குது. அரசாங்கம் எங்களுக்கு ஒத்துழைச்சாயினா எங்கள் நாங்கள் போட்டு கிடந்த இடத்துல தான் நிறைய போட்டு மிஸ்ஸிங். இதுவரைக்கும் கரைக்கு திரும்பாமல் இருக்க போட்டெல்லாம் அந்த ஒரு ஏரியாவில் தான் கிடந்திருக்காங்க. இப்போ எங்களை மீட்டு அவங்க அரசாங்கம் மீட்டிருந்தோம்னா நாங்கள் சொல்லியிருக்கோம், இந்த ஏரியாவில் நிறைய போட்டு கிடக்காங்க, புயலாக ஓபியலாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. எங்களை எடுத்துகிட்டு அவங்களையும் சொல்லியிருப்போம். எங்களை இந்த 3 உயிருக்கு மிஸ் ஆகிருக்காரு, 3 உயிரும் இறந்துருக்காரு. அப்போ அவங்கள்ட நாங்கள் சொல்லியிருக்கோம், அரசாங்கம் எங்களை ஹெல்ப் பண்ணியாச்சு, நான் சொல்லியிருக்கோம் இந்த ஏரியாவில் நிறைய போட்டு கிடக்காங்க, போய் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். 3 நாள் வரைக்கும் நீந்த டைமில் நாங்கள் எல்லாருக்கும் பார்வை எங்கே இருக்குது, ஹெலிகாப்டர் ஏதாவது வந்துடுவாங்க, அரசாங்கம் நம்மளை ஹெல்ப் பண்ணுவோம்னு தான் எல்லோரையும் டார்கெட் பண்ணியிருக்கோம். வயிற்று பசினாலே எல்லோரும் புலம்புவாங்க. எல்லோரும் சொல்லு என்ன பண்ணணும், எங்களுக்கு வயிற்று பசி சாப்பிட முடியல, கை காலெல்லாம் விழுந்து போச்சு, நாங்கள் தண்ணிக்குள்ளாடி போயிருக்கோம். அவங்கள்ட நாங்கள் உஷார் பண்ணது இருக்குது, அரசாங்கம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நேவி வந்துடுவாங்க, ஹெலிகாப்டர் மூலம் நம்மளை காப்பாற்றி கொண்டு போய் நிறைய சாப்பாடெலாம் தந்துடுவாங்க அப்படின்னு தான் அவங்கள்ட பேசி பேசிட்டு அவங்க மனசை கொஞ்சம் தேற்றி கொண்டு வந்துருக்கோம். கொண்டு வந்துடுற டைம்லையும் இவ்வளவு 2 நாள் கழிச்சும் ஹெலிகாப்டர் வரல. அவங்கள மனசு தளர்ந்து வயிற்று பசினாலேயும் கடல் அலையினாலேயும் ஒன்றும் பண்ண முடியாமல் தான் 3 பேர் இறந்துருக்காங்க. 3 பேர் இறக்குங்கல, 2 பேரை கண்ணு முன்னால் இறந்து போகிறாங்க. அவங்கள பிடிக்க முடியாத நிலைமையில் நாங்கள் இருக்கோம். அவங்கள மாதிரி அந்த நிறைய பேர் நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கனால அவங்கள பிடிக்க முடியாத நிலைமையில் இருக்கோம். ஒரு ஆள் கையில் கிடச்சதுனால தான் அவங்கள பாடியாக கரைக்கு கொண்டு வந்துருக்க முடிஞ்சது. Thank you.